சொக்கத்தில் முதலில் நுழையும் அன்னையை பற்றிய சரிதம் கேளுங்கள், கொஞ்சம் கவனம் வையுங்கள். அன்னை பாத்திமா காலத்து சம்பவம் இது, புரிந்து கொள்ளுங்கள் பெண்களே, தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு நாள் நபியிடத்தில் அன்னை பாத்திமா கேள்வி கேட்டாராம், சொர்க்கத்தில் முதலில் நுழையும் பெண்ணை பற்றிய செய்தி கேட்டாராம். நபிகள் சிரித்து கொண்டாராம், உடனே எடுத்து சொன்னாராம். நபிகள் சிரித்து கொண்டாராம், உடனே எடுத்து சொன்னாராம், என் அருமை மகளே நீ சொர்க்கத்திற்கு தலைவியே ஆவாய். என்றாலும் விறகு வெட்டி மனைவி ஒருத்தி முதலிலே போவாள், என்றாலும் விறகு வெட்டி மனைவி ஒருத்தி முதலிலே போவாள். அந்த ஒரு பெண்ணின் வீடு உனது வீட்டுக்கு பக்கத்திலே என்றார். அன்னையோ அந்த பெண்ணை பார்ப்பதிலே ஆவலை கொண்டார். அழியாரின் அனுமதியை பெற்று கொண்டு காணவே சென்றார். வாசலில் நின்று அந்த வீட்டு கதவை அன்னை தட்டினார். யாரது என்ற ஒரு குரல் மட்டும் காதில் எட்டியது. நான் தான் நபிமகளார் பாத்திமா, உமை காணவே வந்தேன். நான் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்களிடம் பேசவே வந்தேன். நான் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்களிடம் பேசவே வந்தேன். இவ்விதம் அன்னை சொல்லியும் வீட்டு கதவு திறந்திடவில்லை. என் கணவர் இல்லா நேரம் கதவு திறக்க அனுமதி இல்லை. என் கணவர் இல்லா நேரம் கதவு திறக்க அனுமதி இல்லை. அல்லாவின் தூதர் மகளை காண்பதற்கு ஆசைதான் எனக்கு. என்றாலும் என் கணவர் அனுமதி இல்லை, தெரியுமா உமக்கு. நாளைக்கு மீண்டும் வந்தால் கணவரிடத்தில் கேட்டு வைக்கிறேன். நாயகிய வருந்திட வேண்டாம், நான் உங்களை கேட்டு கொள்கிறேன். விறகு வெட்டி சம்சாரத்தை சோதிக்கவே அன்னை நாடினார். மறுநாள் புதல்வர்களை அழைத்து கொண்டு வீடு ஏகினார். கதவினை தட்டியதும் யாரது என குரலும் கேட்டது. ஹாசிம் நபி மகள் வந்துள்ளேன், ஹசன் ஹுசைனும் கூட வந்துள்ளார் என்று அன்னை சொன்னதுமே பிறகு வெட்டி மனைவி கூறினார். என்னுடைய கணவரிடம் நீங்கள் வர அனுமதி பெற்றேன். என்னுடைய கணவரிடம் நீங்கள் வர அனுமதி பெற்றேன். என்றாலும் உங்கள் புதல்வர் உள்ளே வர அனுமதி இல்லை. என்றாலும் உங்கள் புதல்வர் உள்ளே வர அனுமதி இல்லை. நாயகிய மறுத்தமைக்கு என்னை நீங்கள் மன்னிக்க வேண்டும். நான் கூறும் வார்த்தைகளை தயவு செய்து சிந்திக்க வேண்டும். மூன்றாம் நாள் தனிமையிலே அன்னை பாத்திமா மறுபடி சென்றார். முன் செய்தபடியே அந்த வீட்டு கதவை அன்னை தட்டினார். விறகு வெட்டி மனைவி வந்து கதவை திறந்து உள்ளே அழைத்தார். விறகு வெட்டி மனைவி வந்து கதவை திறந்து உள்ளே அழைத்தார். என்னுடைய கணவரிடம் வருகை குறித்து அனுமதி கேட்டேன். என் பெருமான் குடும்பத்தினர் யார் வந்தாலும் தடையில்லை என்றார். என் பெருமான் குடும்பத்தினர் யார் வந்தாலும் தடையில்லை என்றார்.
இருவரும் இவ்விதமாய் பேசிக்கொண்டு இருந்த போதிலே இறைவன் தொழுகைக்காக அசரு நேரம் வாங்கு கேட்டது. கைகால்கள் ஒழுவெடுத்து இருவருமே தொழுதிடலானார், கண்களில் நீர் பெருக இறைவனிடம் வருந்திடலானார். தொழுகையை முடித்து கொண்டு வேறொரு புறம் அன்னை அமர்ந்தார். தன்மையுள்ள விறகு வெட்டி மனைவி அசரு தொழுகைக்கு பின்னே தண்ணீர் கைகள் ஏந்தி உருக்கமாக பிரார்த்தனை கேட்டார். தண்ணீர் கைகள் ஏந்தி உருக்கமாக பிரார்த்தனை கேட்டார். அல்லாஹ் நான் செய்யும் சேவையிலே என் கணவர் மன மகிழ்ந்திட வேண்டும், அவருக்கு ஆயுள் பலம் தேக நலம் அளித்திட வேண்டும், அவருக்கு ஆயுள் பலம் தேக நலம் அளித்திட வேண்டும். என்னுடைய பிரார்த்தனையை என் இறைவா ஏற்றுக்கொள்வாயே என்று துஆ முடித்து விறகு வெட்டி மனைவி எழுந்தார். அங்கிருந்த அன்னை பாத்திமா அதனை கண்டு நெஞ்சம் நெகிழ்ந்தார். அல்ஹம்துலில்லாஹ் என உணர்ச்சி பொங்க கூறி நெகிழ்ந்தார். அஸ்ஸலாமு அலைக்கும் என சலாம் கூறி விடைபெற்று கொண்டார். அடுத்த நாள் தனதருமை தந்தையிடம் நடந்ததை சொன்னார். அடுத்த நாள் தனதருமை தந்தையிடம் நடந்ததை சொன்னார். அடுத்த நாள் தனதருமை தந்தையிடம் நடந்ததை சொன்னார். இறைவனை வணங்காமல் வேறு எதுவும் வணங்க கட்டளை இருந்தார். இனிதான கணவனையே வணங்கும்படி அனுமதித்திருப்பேன், இனிதான கணவனையே வணங்கும்படி அனுமதித்திருப்பேன். கணவனின் உடைமைகளை கவனமாக காத்து கொள்பவள், கணவனின் நம்பிக்கைக்கு பாத்திரமாய் நடந்து கொள்பவள், கணவனின் குணமறிந்து கனிவு கொண்டு கடமை செய்பவள், கணவனின் காலடியில் காலமெல்லாம் சேவை செய்பவள், கணவனின் ஆணையின்றி வீட்டில் பிறரை சேர்த்திடாதவள், கணவனின் எதிரில் கையை தரக்குறைவாய் நீட்டிடாதவள், கணவனின் எதிரில் கையை தரக்குறைவாய் நீட்டிடாதவள். நாளைய சொர்க்கத்திலே நல்லிடத்தை பெற்றுக்கொள்வாளே, நரகத்தின் கொடுமையான தண்டனையின்றி தப்பிக்கொள்வாளே, நரகத்தின் கொடுமையான தண்டனையின்றி தப்பிக்கொள்வாளே. என்னருமை ஃபாத்திமாவை ஒட்டகத்தில் நீ வரும்போது ஏற்புடைய விறகு வெட்டி மனைவி அந்த ஒட்டக கயிற்றை கையிலே பிடித்தபடி முதலில் சொர்க்கம் நுழைந்திடுவாளே. கண்ணான என் மகளே அடுத்தபடி நீ நுழைவாயே என்று நபி நாயகமே எடுத்துரைத்தார் அருமை தாய்மாரே. என்னாலும் ரசூல் சொல்லை ஏற்றுக்கொண்டால் ஜெயம் பெறுவீரே, என்னாலும் ரசூல் சொல்லை ஏற்றுக்கொண்டால் ஜெயம் பெறுவீரே, என்னாலும் ரசூல் சொல்லை ஏற்றுக்கொண்டால் ஜெயம்.